கண்ணை பாப்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வையாருடைய ஒரு அழகான பாடல் பார்க்க போகிறோம். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 110,000 பொன் பெறினும் நூல் சேலை நாற்றிங்கள் நாளுக்குள் நைந்துவிடும், மாற்றலரை பொன் அப்புறம் கண்டு போர்வேல் அகலங்கா என்றும் கிளியாது என் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கான அர்த்தம் இல்லை எதுக்காக பாடினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு அவ்வையார் வந்து ஒரு மன்னரை பார்க்க சபைக்கு செல்லும்போது அந்த மன்னர் வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான சாரியில் காஸ்ட்லியான துணியில் வந்து அவரோட கவனத்தை பார்த்துட்டு இருந்தார். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, எவ்வளவு காஸ்ட்லியான துணி அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொருளுக்கு, அதாவது காஸ்ட்லி அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு விலை உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவ்வையார் உள்ளே வரமோ சபைக்குள் வரதை வந்து அவர் கவனிக்கலை. அப்புறமும் அவருக்கு ஒரு சின்ன வருத்தம், ஒரு பொருளுக்கான அதாவது ஒரு பணத்திற்கான மதிப்பு வந்து நான் கற்றுக்கிட்ட தமிழ் மொழிக்கு இல்லாமல் போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சின்ன கவலையில் அவங்க வந்து இந்த பாட்டை வந்து மன்னர்கிட்ட பாடி காட்டுறாங்க. 110,000 பொன் பெறினும் நூல் சேலை, எவ்வளோ காஸ்ட்லியான சேலையாக இருந்தாலும் கூட நாற்றிங்கள் நாளுக்குள் நைந்து விடும். எவ்வளோ காஸ்ட்லியான சேலையாக இருந்தாலும் 4 மந்த்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அது கிழிஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள், அதாவது மன்னராகிய நீங்கள் வந்துட்டு, மாற்றலரை பொன் அப்புறம் கண்டு போர்வேல் அகலங்கா, உங்கள் கூட சந்தைக்கு வந்த எதிரிகளை வந்துட்டு புறமுது காட்டி ஓட வச்ச நீங்கள், எல்லாம் தெரிந்த நீங்கள் தமிழுக்கான ஒரு மதிப்பு கொடுக்காம பணத்துக்கான மதிப்பு கொடுத்தது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மன வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாடலை அவங்க பாடியிருக்காங்க. என்றும் கிளியாது என் பாட்டு, அப்படிப்பட்ட சேலை கிளியும் ஆனால் நான் கற்றுக்கிட்ட தமிழ் மொழியான தமிழ் பாட்டு வந்து எப்பயுமே கிளியாது, காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்க வருத்தத்தை கூட ரொம்ப அழகாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.